விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. அலங்கார மீன் வளர்ப்பு என்பது வருவாய் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் மனதிற்கு அமைதியை தரக்கூடியதாகவும் உள்ளது. இதனை முறையான பயிற்சிகள் பெற்று இத்தொழிலினை துவங்கும் போது மிக சிறப்பான முறையில் வளர்க்க இயலும். இதற்கான பயிற்சிகளை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் பயிற்சி நிலையங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அலங்கார மீன்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா மதிக்கோடு கிராம பண்ணையாளர் ஆர். அஜித் அவர்கள் தரும் செய்திகள். நாகர்கோயிலில் வந்து ப்ரீடிங் செட்டப்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் கடைகளுக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நான் ஏஞ்சல் அப்புறம் டிஸ்கஸ் ரெண்டுமே ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏஞ்சல் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் தனியாக வெளியாண்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் என்கிட்டேருந்தே ப்ரீட் ஆகினதை வச்சு பேர் செட்டப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் ஆட்டோமேட்டிக்காகவே பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு டேங்கில் வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு டைல் பீஸ் அதை ஸ்லைடாக வச்சு விட்டுருவோம். அதில் அப்புறம் வந்து ஃபீமேல் வந்து முட்டை வைக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மேல் வந்து அப்படி ஃபெர்டிலைஸ் பண்ணி விட்ருவோம். அப்புறம் எக்கை எடுத்து தனியாக வச்சு ஒரு ப்ரீட் எடுப்போம், இல்லைன்னா டேங்லேயே வச்சு விட்ருவோம். அது மீனோட கேரக்டர் பொறுத்து, சில மீன் வந்து முட்டை சாப்பிட்ருவோம், அப்படி சாப்பிடும் பட்சத்தில் அதை தனியாக எடுத்து வைப்போம், இல்லைன்னா டேங்லேயே வச்சு விட்ருவோம். அப்படி தனியாக எடுக்கிறது வந்து ஒரு ட்ரெயில மெத்திலின் ப்ளூ போட்டு தனியாக வச்சுப்போம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளையில் அது ஹேச்சாகி வெளியே வந்துடும். ஹேச்சாகி வந்தப்போ வந்து அது கொஞ்சம் குட்டி பார்த்தா லைட்டாக வயிற்றுல ஒரு எல்லோ கலராக தெரியும் உங்களுக்கு. அது கரையிற வரைக்கும் அது சாப்பாடு எதுவுமே கொடுக்குற மாட்டோம். ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கொடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் ஃபுட்டு ஸ்டார்டிங் கொடுக்க ஆரம்பிப்போம். அது கொஞ்சம் ஃப்ரீ சும்மாயி அதுக்கடுத்து ஒரு டூ த்ரீ டேஸ் சாரி ஒரு ஒன் வீக் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டி மேலே லைட்டாக போட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது ரெக்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக வந்தப்புறம் ஃபுல்லாகவே நார்மலாக என்ன ஃபுட்டு கொடுப்போமோ அதே ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். இது ஃபுட்டு பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணுவோன்னா பறக்க ஃபிஷரிஸ் அங்கே கிளாஸில் இருந்து எனக்கு போயிருந்தாங்க, நான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து எனக்கு லைவ் ஃபுட்டெல்லாம் எப்படி பண்ணுறது, அப்புறம் மீனுக்கு என்ன டிஸ் நோய்கள் வரும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கற்றுக்கிட்டதுனால அந்த ஃபுட்டும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நல்ல ரிசல்ட் வரதான் செய்யுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸில் வந்து எனக்கு எப்போவுமே கால் பண்ண உடனே அட்டன் பண்ணி என்ன பண்ணணும் அது மாதிரி, அப்புறம் ஏதாவது ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அவங்களே நேர்லேயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு இது ஈஸியாக பண்ண முடியுது. நான் வேறு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து காலையில் அப்புறம் ஈவினிங் இந்த ரெண்டு டைம் மட்டும் தான் இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. மற்றபடி அதிகமாக டைம் ஸ்பெண்டிங் பண்ணுறதும் கிடையாது. ஆர்டிமியா எக்கு வந்து நான் வெளியாண்டு கடையிலேருந்து தனியாக வாங்கிக்கிறேன். வாங்கி வந்து ஒரு அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 35% அது கரெக்டாக அளவு தெரியலைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ளம் கை அளவுக்கு நம்ம உப்பு உள்ளே போட்டுருவோம். போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆர்டிமியா எக்கும் உள்ளே போட்டிங்கன்னா ஒரு 24 hours 36 hours ஒரு 1.5 நாள் ஆகும் கரெக்டாக பார்த்திங்கன்னா. அதுக்குள்ளே அது ஹேச் ஆகி வந்துடும் உங்களுக்கு. அது ஹேச்சிங் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த ஏர் சாரி அதில் மெயினாக வந்து அது ஹேச் பண்ணும்போது வந்து நீங்கள் ஏர் இது போட்டுருக்கணும். ஸோ அது 36 hours கழித்து நீங்கள் அந்த ஏரை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட் அடித்து பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes அப்படியே லைட் அடித்து வைங்க. அதுக்குள்ளே அது என்ன ஆகணும்னா அந்த லைவ் ஃபுட்டு சாரி உயிரோடு இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் வந்து கீழே உங்கள் லைட்டு பக்கமாக வந்து அது சேர்ந்துக்கும். ஸோ அப்படி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது தனியாக பிரிக்கிறது வந்து இதே தான், கீழே ஒரு டியூப் போட்டு எடுத்திங்கன்னா அது ஈஸியாக கிடச்சிரும். இதான் வந்து குட்டிகளுக்கு கொடுக்குற மெயின் ஃபுட்டாகவே கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு 1 week ரேஞ்சுக்கு இந்த ஃபுட்டு தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நார்மல் ஃபுட்டுக்கெல்லாம் மாறும். இது பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் ஃபீஸ். இது வந்து ஏஞ்சலோட ப்ராஃபிட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவ். இது நீங்கள் வளர்க்க முன்னாடி வாட்டரோட டிடிஎஸ் அப்புறம் பிஹெச் எல்லாம் செக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். பிஹெச் பார்த்திங்கன்னா 6-7 அந்த ரேஞ்ச் இருக்கணும். டிடிஎஸ்ஸும் செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃபிஷரிஸ் கிளாஸ் இருக்குல்ல அது அங்கேயே சொல்லி கொடுக்குறாங்க, செக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக வளர்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காயின் சைஸ், அதாவது ப்ரீடாகவே ஒரு 1 month சைஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு 100 rupees ரேஞ்சுக்கு இதை விற்க முடியும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஃபிஷ் வந்து உங்களுக்கு ஒரு 800 rupees அந்த ரேஞ்சுக்கு நல்லாவே சேல் ஆகும். அதை விட இது ப்ராஃபிட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து நார்மல் அதுக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து இது கலர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது நல்ல ஃபுட்டு, அப்புறம் அதோடய இடம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிறப்பல பார்த்திங்கன்னா அது கலர்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ கலர்லாம் கிளியராக இருக்கும்போது அது ரேட்டு நல்லா உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற ஆர். அஜித் அவர்களை
00008016 21 26 12 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.